பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலியில் சந்திப்பு. இருநாட்டு நல்லுறவு குறித்து ஆலோசனை. கள்ளச்சந்தையில் ரேஷன் பொருட்களை விற்றால் கடும் நடவடிக்கை என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. குற்றச்செயலில் ஈடுபட்ட 1000 மேற்பட்டோர் கைது, 175 வாகனங்கள் பறிமுதல். முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. தமிழிசையின் ஆலோசனை பாஜகவிற்கு உத்வேகம் அளிப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவு. நீட் தேர்வு முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனு, 2 பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வேளாங்கண்ணியில் 18 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். மேற்கு வங்கத்திலிருந்து காரில் கடத்தி வந்தது அம்பலம். சென்னையில் காதலனால் ஏமாற்றப்பட்ட சிறுமிக்கு வளைகாப்பு செய்த காவலர்கள், காவல் ஆய்வாளரிடம் ஆவடி மாநகர ஆணையர் விசாரணை.